இந்த மாதிரி டல்லா இருக்கக்கூடிய வீடியோவை இப்படி பிரைட்டா இருக்கக்கூடிய ஒரு ரிங் லைட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டிஜிடெக்கோட டிஆர்எல் 18 ஆர்ஜிபி ரிங் லைட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரிங் லைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 18 இன்ச் ரிங் லைட். நார்மலா ஒயிட் எல்லோன்னு மட்டும் இல்லாம இந்த ரிங் லைட்ல வந்துட்டு நமக்கு வந்து ஆர்ஜிபி கலர்ஸும் கிடைக்கும். இந்த ரிங் லைட்ல பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 480 டியூல் கலர் எல்இடிஸ் வந்து இருக்கு. ஸோ இதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா கலரோட பிரைட்னஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 80 எல்இடிஸ் வந்துட்டு ஆர்ஜிபி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ஜிபியில பார்த்தோம் அப்படின்னா பிரைட்னஸ் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே நம்ம வந்து இதை வந்து செகண்டரி லைட்டிங்கை யூஸ் பண்ணும்போது அப்படின்னா ஆர்ஜிபி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த பல்பு ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட்டை வந்துட்டு எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கான கேப்லாம் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பவர் கார்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் வந்து ஆன் ஆஃப் பண்ணுற சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு வேற ஏதாவது மொபைலோ இல்லை ஏதோ டிவைஸ் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த யூஎஸ்பியிலேயே கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரிங் லைட்டோட சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரெண்டு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் பட்டன் அண்ட் ரைட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மொபைல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோமா மொபைல வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஹோல்டர் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல வந்து இதுல கனெக்ட் பண்றதுக்கு மொத்தமா 3 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ரிங் லைட்டோட சென்டர்ல வச்சுதான் வந்துட்டு மொபைல ஹோல்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் கிடையாது. கொடுத்துருக்கக்கூடிய 3 ஹோல்டர்ல எதுல வேணா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நம்ம சில சமயம் வந்துட்டு குவாலிட்டிக்காகவோ இல்ல ஒரு கம்பாரிசனுக்காக வந்துட்டு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஈவன் ரெண்டு மொபைல கூட வந்துட்டு தனித்தனி ஹோல்டர்ல வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டிஎஸ்எல்ஆர் ஹோல்டரும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதே மாதிரி 3 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎஸ்எல்ஆரும் வந்துட்டு நம்ம சென்டர்ல தான் வச்சு எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 ஸ்பேஸ்ல எங்க வேணா நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிங் லைட்டை பொறுத்தவரையும் எனக்கு பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதுல ரிமோட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிமோட்ல வந்துட்டு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ ரிமோட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ விண்டோலாம் வந்துட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன இடத்துல இருந்து ஒரு சன்லைட் மட்டும் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஆன் பண்றேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒயிட் கலர் லைட்ல இருக்குது. இதே வந்துட்டு நமக்கு வந்து மல்டிபிள் கலர்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நம்மளால மாத்திக்க முடியும். ஸோ இப்போ ரிமோட்ல பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து நான் சொன்ன மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்ச் இருந்தது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்ஜிபி இருக்கு. ஸோ ரெட் கிரீன் ப்ளூ. இப்போ வந்து நான் ரெட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிரீன், அதுக்கப்புறமா ப்ளூ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு 4 பட்டன் இருக்கு, அப் டவுன்ல, அப்புறம் ரைட் லெஃப்ட்ல. அதே மாதிரி சென்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கலர் டு ஒயிட் இருக்கு. இப்போ வந்துட்டு கலர் டு ஒயிட்டோ இல்லை கலர் டு எல்லோ இது வந்து நம்ம மாற்றிக்கலாம். மல்டிபிள் கலர்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சிடபிள்யூ ஆர்ஜிபி அப்படின்னு போட்டுக்கல சென்டராக இருக்கக்கூடிய இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம மற்ற இப்போ வந்து எல்லோ இருக்குது, இதே வந்து நமக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து சைடில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ மல்டிபிள் கலர்ஸ் வேண்டாம், எனக்கு வந்து ஒயிட் இல்லை எல்லோ வேணும் அப்படின்னா திரும்ப அந்த ஆர்ஜிபி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒயிட் இல்லை எல்லோ இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருந்தமோ அது வந்து வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்த அந்த ஆர்ஜிபி கலர்ஸில் வந்துட்டு எந்த கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எல்லோவில் இருக்குது. இப்போ இந்த ரைட் லெஃப்டில் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எல்லோ டு ஒயிட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ வந்து ஃபுல் ஒயிட்டில் இருக்குது. இப்போ நான் அப்படியே எல்லோவுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டனை வந்து நம்ம ரைட் லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லோ டு ஒயிட் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த ஒயிட்டோட கலரோட அந்த டிம்னஸ் வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னாக்கா அப் டவுனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து லைட்டோட டிம்னஸ் வந்து நமக்கு குறையும். ஒருவேளை நமக்கு ரிமோட் ஒர்க் ஆகல அப்படின்னாக்கா ரிங் லைட்லேயே வந்து ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு பட்டன்லேயே வந்து இப்போ நான் காமிச்ச எல்லா ஆப்ஷனுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நமக்கு வந்து வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு
ஒரு விஷயம் இது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு கீழே வந்துட்டு ஒயிட் ப்ளஸ் எல்லோ இருக்கு, அதை பார்த்துருவோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள், டபுள்யூ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒயிட் கலர் எரியும், ஒய் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எல்லோ கலர் எரியும். இப்போ இந்த வாய்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தோன்னாக்கா, இப்போ நம்ம பேசக்கூடிய வாய்ஸ் மாடுலேஷனை பொறுத்து வந்துட்டு லைட்டோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட பிச் வந்து ஹையாக போயிட்டு வரும்போதோ ஒரு கேப் விடும்போதோ அப்போ வந்துட்டு நமக்கு கலர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மல்டிபிள் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து நான் வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த வாய்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா, நம்ம பேசும்போது நம்மளோட பிச் வந்து அப் டவுன் போயிட்டு வரும்போது, இல்லை நம்ம ஒரு சின்ன கேப் விடும்போது, திரும்ப அந்த பிச் வந்து ஹையாக போகும்போது வந்துட்டு அந்த பிச்சுக்கெலாம் வந்துட்டு கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். குறிப்பிட்டு இந்த கலர் தான் மாறும் அப்படின்னு கிடையாது, நம்ம அந்த பிச்சு ஏற்றும் போது ரேண்டமாக அதுவே வந்துட்டு கலர்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மாறல. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அம்மா மாறுது. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, டிஜிடெக்ல டிஆர்எல் 18 ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிங் லைட் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ரிங் லைட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து வாய்ஸ் அப்படின்ற கூடிய இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட வாய்ஸ் பிச் மாறுத்திட்டே இருக்கும்போது வந்துட்டு இந்த கலர்ஸ் ஆர்ஜிபியோட கலர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுவேன். ஸோ நான் இந்த ரிங் லைட்டை வந்துட்டு அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அமேசானில் பார்த்தோம் அப்படின்னா 4400 ரூபாய் வந்தது. இது வந்துட்டு 18 இன்ச் ரிங் லைட் அப்படின்றதுனால வந்து இந்த ரேட்டு. பட் நீங்கள் வந்துட்டு இன்னும் கூட கம்மியான ப்ரைஸில் வேணும் அப்படின்னாக்கா, இதே 15 இன்ச்லாம் இருக்குது. பட் அதில் வந்துட்டு ரிமோட் ஆப்ஷன் இல்லை, பட் அதில் ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் முன்னாடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிங் லைட் தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது சந்திரம்.